எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். போன வருஷம் நம்ம செஞ்ச ஒரு ப்ராஜெக்டோட அப்டேட் தான் இந்த வாட்டி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. கீ ஹோல் கார்டன். நம்ம வீட்டில் உற்பத்தி ஆகிற காய்கறி கழிவுகளை மக்க வச்சு அதை செடிங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதில் டைரெக்டாகவே எடுத்துகிட்டு போய் செடிங்களுக்கு போட்டு அதை வளர்க்குற ஒரு கான்செப்ட் தான் கீ ஹோல் கார்டன். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. போன வருஷம் ஜனவரி மாதத்தில் நம்ம மாட்டோட சாணி கொட்டுற இடத்துலையே ஒரு கீ ஹோல் கார்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கீ ஹோல் கார்டன் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு சாவியோட பூட்டில் சாவி போகிற ஓட்டை பார்த்துருக்கீங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டிசைனு ரவுண்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை, அதுக்கு நடுப்புற கம்பி வலையை வச்சுட்டு அந்த கம்பி வலைக்குள்ளே நம்மளோட காய்கறி கழிவுகளை கொட்டிகிட்டே வரும். சுற்றி எல்லாமே மண் போட்டு மூடிட்டு அந்த காய்கறி கழிவுகளை கொட்டிகிட்டே வரும்போது அந்த காய்கறி கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதோடய சாறு எல்லாமே இறங்கி அதை வந்து செடிகள் நல்லாவே அப்சர்வ் பண்ணி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் படித்தேன். சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அதை நம்ம செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கீ ஹோல் கார்டனுக்கு சுற்றி வந்து செங்கல் எடுக்கலாம், இல்லை வந்து கருங்கல் எடுக்கலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த ஓடு ரொம்ப நாளாகவே வந்து சும்மா இருக்குது, வீடு கட்டுற வரைக்கும் இது சும்மா தான் இருக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து ஓட்டை அப்படியே சுற்றி அடிக்கிட்டே வந்துட்டோம். இந்த ஓட்டை நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேண்டாம் ஃபீல் பண்ணும்போது அது அப்படியே வந்து தட்டிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கும் அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதனால் ஓடு வந்து டேமேஜ் ஆக போகிறது கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணதுக்கான முக்கியமான காரணம், ஒன்று இதில் தண்ணி கம்மியாக செலவாகும்னு சொன்னாங்க, ரெண்டாவது நம்ம காய்கறி கழிவுகளை மக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், டெய்லி அப்படியே கொட்டிகிட்டே இருந்தால் அது பாட்டு மக்கிட்டே இருக்கும், அதிலிருந்து வர தண்ணியும் செடி அப்சர்வ் பண்ணி அப்படியே வளரும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஓடு வச்சு வேலை பார்க்கும்போது கவனமாக வேலை பார்க்குறோம், ஏன்னா ஓட்டுக்கு நடுவில் எப்போ வேணாலும் தேள் இருக்கலாம். அப்படியே ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து அந்த ஓட்டை சுற்றி அடிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நம்மக்கிட்ட இருக்க குப்பைகள், குச்சிகள், கட்டைகள், அந்த மாதிரி வந்து மகுர குப்பைகள் எதாக இருந்தாலும் உள்ளே போட்டு அது மேலே மண் போட்டு லைட்டாக மூடி அப்படியே ஹைட்டு ஏற்றிட்டே வந்துட்டோம். நான் வந்து இது முட்டிக்கால் அளவு இருந்தால் போதும் அப்படின்னு வச்சுருந்தேன், ஏன்னா அதுக்கு மேலேயும் போச்சுன்னா நமக்கு குப்பை எடுத்துகிட்டு போய் உள்ளே கொட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், சரிஞ்சதுன்னா அதை திரும்பி அடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து மூணு அடுக்கு மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு மூணு ஓடு மட்டும்தான் அடுக்கிறேன். ஒரு வழியாக எல்லா கட்டைகளும் அதில் போட்டுட்டு அது மேலே சுற்றி மண் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டோம். நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோழி வலை மாதிரி இருக்கும், அந்த வலையில் தான் நம்ம குப்பைகளை கொட்ட போகிறோம்.
டெய்லி அந்த ஓட்டக்குள்ளே குப்பையில் கொட்டிடுவோம். அந்த குப்பையை மக்கி 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 அந்த ஜூஸ் எல்லாமே சைடில் இருக்க செடிங்களோட வேருங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பொங்கல் டைம்ன்றதுனால கரும்பு, அதுக்கப்புறம் வந்து இருந்த உருளைக்கிழங்கை நட்டு வச்சோம். ஆனால் எங்களுக்கு தெரியாமல் ஆஸ்கர் என்ன பண்ணால், பக்கத்தில் இருந்த காட்டு அவரைக்காயை பட்டிச்சு கொண்டு வந்து அதோடய விதைகளை ஃபுல்லாக நட்டு வச்சுட்டு போயிட்டான். அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தோன்னா காட்டு அவரைக்காய் ஃபுல்லாக நல்லா வளர்ந்துச்சுங்க. அந்த செடிங்களுக்கு தண்ணியும் ஊற்றலை, ஒன்றும் ஊற்றலை, அருமையாக நல்லா வளர்ந்து நல்லா அழகாக பட்டப்பட்டையாக காய வச்சுது. அதை பசங்க பறித்து விளையாட்டு சாமானுக்காக தான் பயன்படுத்தினாங்க. நம்மளோட தேவைக்காக நம்ம நடுற செடிங்களுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு, அதை பராமரிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இயற்கையாக வளர்கிற செடிங்களுக்கு அதுங்களே அதோடய தேவைகளை பார்த்துக்கிடுங்க. ரெனாட்டா என்ன அந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், அங்கே போய் குப்பை கொட்ட முடியல, பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், நீயாச்சும் உன் பையனாச்சும், உன் பையன் நட்டு வச்ச செடி தான் ஃபுல்லாக முளைச்சிருக்கு, நீயே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீயே க்ளீன் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். அந்த செடியை வளரும்போது பிடுங்கிடுங்க அப்படின்னா, ஆனால் ஆஸ்கர் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அழுதுகிட்டே இருந்தான், அது பிடுங்கலான்னா, இல்லை நான் நட்டு வச்சு செடி வளரட்டும் வளரட்டோம்னா, சரி அவன் ஆசையை ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட் டைம் எப்படி வளருதுன்னு தெரியல அப்படின்னு பார்க்கலான்னு நல்லா தான் வளர்ந்துச்சு. நல்லா புதார் மாதிரியே ஃபுல்லாக நல்லா அந்த செடி இருந்த சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சு நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த சீசனுக்கு அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடி அந்த சரிஞ்சு போன கல் எல்லாமே அடிக்கிட்டு கொஞ்சமாக எருவு நிறைய கொட்டி மறுபடியும் இந்த சீசனுக்கு அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெனாட்டா சொல்லிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு ஆஸ்கர்கிட்ட சொன்னோம். ஆமாம், செடியெல்லாம் காஞ்சிருச்சு, புது செடி வைக்கலாம்னு சொன்னான். இந்த வாட்டியாவது நாங்கள் வைக்கிற செடியை தவிர வேறு ஏதாவது விதை போடாமல் இருந்தால் சரிதான். இந்த வீடியோவோட நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களோட வீட்டில் வர மக்கிற குப்பை எல்லாமே டெய்லி கொண்டு வந்து இதுக்குள்ளே தான் போடுவோம். 1.5 வருஷமாக அதில் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து அது ஃபுல்லான மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அது மக்கும், அப்படியே உள்ளே இறங்கிடும், அப்படியே அடுத்த குப்பை போட்டுகிட்டே இருப்போம், அது அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். அந்த வலையை தாண்டி இது வரைக்கும் குப்பை வெளியே வந்து விழுந்ததே கிடையாது 1.5 வருஷமாக. சரி, இந்த மாதிரி செடியை வச்சா செடி நல்லா தான் வளருது. ஆனால் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும்ல. அந்த மாதிரி என்னென்னலாம் நாங்கள் வந்து இதில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து எறும்பு அழகாக ஜாலியாக வந்து கூடு கட்டிடும். ஏன்னா வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால மற்ற இடத்துல எல்லாமே ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் ஓடு வேறு அடிக்க இருக்கிறதுனால எறும்புகள் சுற்றி வந்து நல்லாவே கூடு கட்டிடுச்சுங்க. அடுத்தது வந்து எலியோட தொல்லை பயங்கரமாகவே இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து தண்ணியே ஊற்றாமல் விட்டுட்டோம். ஏன்னா வந்து எலி இருந்த உருளைக்கிழங்கு ஒன்று கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. அதே போல் கரும்போட வேரையும் நல்லாவே கடித்து போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த காட்டு அவரைக்காய் கொடி பட்டனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதுக்கு தண்ணி ஊற்றுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அதனால் எலி வந்து நல்லா வலை சுற்றி சுற்றி வலை தோண்டி வச்சுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து கடப்பாறையை வச்சு அந்த மண் எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம பண்ணும்போது டெய்லி நம்ம தண்ணி ஊற்றினா ஒருவேளை வந்து அந்த ஈரத்தமாக இருக்கிறதுனால எலி வலை தோண்டாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். நல்லபடியாக வரணும். ஆஸ்கர் கொஞ்சம் சுட்டித்தனம் இல்லாமல் இருந்தால் நல்லபடியாக கண்டிப்பாக வரும். ஸோ முயலோட கழிவை கொட்டி வச்சுருந்த இடத்துலருந்து அந்த கம்போஸ்ட் அள்ளிட்டு வரும். அதுதான் இந்த ஃபுல்லாக வந்து அமுங்கி போன இடத்துல இதை போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வாட்டி கொஞ்சம் முள்ளங்கி, பீட்ரூட்டு இது போல் வந்து மண்ணுக்கு அடியில் போகக்கூடிய காய்கறிகளை அதில் நடலான் இருக்கோம், பார்ப்போம். ₹5 நடிக்க சொன்னால் ₹500 நடிப்பாங்க இவன்.
இந்த கார்டனில் நம்ம மக்கறக்கூடிய பொருட்கள் எது வேணால் போடலாம். இது வந்து நாங்கள் எண்ணெய் காய்ச்சி முடிச்சுட்டு அந்த கஷாயத்தில் காய்ச்சின மூலிகைகள் இருக்கும், அந்தோட தோல் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போடுவோம். அதை நம்ம காய வச்சு அதையும் வந்து இந்த கம்போஸ்ட் வீட்டில் போட்டுருவோம். இது வந்து அப்படியே மக்கி செடிங்களுக்கு உரமாயிடும். இதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக வைக்கோல் போட்டு மூடி வச்சிடும். எதுக்காக வைக்கோல் போடுறோன்னா, இதில் தப்பி தவறி ஏதாவது விதைகள் வந்திருக்கும், அந்த விதைகள் முளைக்காமல் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி வைக்கோல் போட்டு மூடி வச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான விதைகளை ட்ரேயில் போட்டுட்டு முளைக்க வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே வந்து உள்ளே சொருகி சொருகி நட்டு விட்டுருவோம். ஸோ அதனால் வந்து நம்ம நடுற செடிகள் மட்டும்தான் முளைக்கும், வேறு எதுவும் முளைக்காது. நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரியே இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான காரணம், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்புகளும் சரி, ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் சரி, அது எல்லாருமே பார்த்து அவங்க பயனடையணுன்றதுக்காக இந்த கீஹோல் கார்டன் கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக வரும்னு நினச்சி தான் ஆரம்பித்தோம். பட் ஆனால் இந்த டைம் வந்து எங்களுக்கு அதில் சக்ஸஸ் வரலை. இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கோன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் வெறும் அழகாக மட்டும்தான் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு ஏற்படுற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்தவங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறோம். அதே போல் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டால் மட்டும்தான் அது தோல்வி. அதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து சக்ஸஸ் தான் வரும். நெக்ஸ்ட் சீசனுக்கு இந்த கீஹோல் கார்டன்லேருந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வரும்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் இந்த கீஹோல் கார்டனில் ஒரு பைப் செட் பண்ணிவிட்டு டெய்லி தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஊற்றுற மாதிரி செட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணிட்டோம்னா செடிகள் ரொம்ப நல்லாவே வளரும்.